தாவீது ஆண்டவர் குணமன்றவனுக்கு எப்படி சிலுவை அடையாளம் போட முடியும்? அவர் சிலுவை எடுத்து குணமன்றி போட முடியுமா? சிலுவையிலிருந்து இறங்கி அவரை நம்ம இந்த வாழ வச்சுட்டு நம்மளை தூக்கி சிலுவையில் அடிச்சு அடிச்சு மடிச்சிருந்தாலும் அடையாளம் போட முடியும்? நாம சிலுவையில் இருக்கணும், இங்க இயேசு இருக்கணும். தன்னையே சிலுவையில் அடிச்சு கொண்டவனுக்கு தான் சிலுவை அடையாளம் போட முடியும். அப்ப குழந்த வரைக்கும் ஜாதி, ஏன்னா பிறக்கிறது பெய்தான வரைக்குது. எப்பா சிலுவையில் அடிச்சு கொண்டவனுங்க ஆண்டவர்கள் எப்ப பிறக்க, எப்படி பிறக்க? ஆவியில வேதாகித்தம் பிறக்க, எல்லாரும் வளர்ந்து தாய் தகப்பனும் மறுபடியும் பிறக்கணும், பெத்த பிள்ளையும் மறுபடியும் பிறக்கணும். இல்லாட்டி பல்லவராஜ்யம் பிரவேசிக்க முடியாது. அதனால என்ன செய்வோம்? குழந்தைகளா இருந்தாலும் யாரா இருந்தாலும் இறக்கம் இல்லாம விட்டுறான். ஆனா அந்த அடையாளம் போடப்பட்டிருக்கிறவங்க மட்டும் என்ன செய்யாது, செய்யாத கிட்ட. அதனால ஒரு சபையில வந்து ஆண்டவருக்காக அழுது அவர் சிலுவையில் அடிக்கிறாங்க மன கசந்து அழுகிற மனுஷனுக்கு மட்டும்தான் நோய் பிரச்சனை எது இருக்க. வெட்டுன்னு என்னன்றீங்க, சகல விதமான நோயும் பிரச்சனையும், கொள்ளை நோயும் கொள்ளை நோயும் கொள்ளை நோயும் ஆக்சிடென்ட்கள் பல பல சாவுனா எப்படி வருது சொல்ல முடியாது. இன்னைக்கு கிறிஸ்தவனுக்கு விளங்கவே முடியாது. நீங்க ஏன்னா சபையை என்ன செய்யுது, கிறிஸ்துவின் சபை இல்ல புருஷனை கொண்ட தேசிய சபை, அதாவது புருஷனை புலவன்ற, அதாவது அடையாளம் போட, அதாவது மனகசந்து அழுகிறால சொல்லிட்டாரு. அங்க எப்படி மனகசந்து புலம்பியாருன்னு சொல்லிட்டாருல, ரெண்டு இணைச்சு பாருங்க. கிறிஸ்துவுக்காக அழுகிறவனா இருக்கிறாங்க என்னப்பா சபையில, நான் ஒரு குடும்பத்துக்காக அழுதாங்க, அந்த மகளுக்கு சீக்கிரம் திருமணம் முடிக்கணும் ஆண்டவரே அழுதா, இவெல்லாம் பணமாக்கி சொந்தக்காரனா இருக்கான். அந்த சகோதரிக்கு கணவன் குடியாரனா இருக்கான் அழுதுக்கிருப்பான். அவன் முதல்ல அவளே சிறுவில் அடிச்சுக்கிருப்பான் ஆண்டவரே, அந்த குடியாருக்கா அழுதாங்க செபத்துல. இவை கண்ணீரா, இவை கண்ணீர் வந்து உண்மையான கண்ணீரா? சிலுவையில அடிக்கிறாங்கன்னு ஆண்டவர் அவமானப்படுத்துறாங்க கண்ணீர் விட்டு அழுகுனு, அதை பார்க்கணும்ல. அப்பதானே நாம என்ன செய்ய முடியும் தெரியும், நாம சிலுவையில் அடிக்கிறோமா நம்ம என்ன செய்யணும், அப்பதான் நம்மளுக்கு தெரியும். அது வேற சொல்றது மறுதல் மறுதலிச்சு போனோம்னா புதுப்பிக்கிறது கூட காரியம்ன்றது. அப்ப மறுபடியும் சிலுவையில் அடித்து அவமானப்படுத்துறேன், அப்ப ஏற்கனவே அடிச்சு அவமானப்படுத்துறாங்க எல்லாரும் புரிஞ்சுக்கிறாங்க, புரிய மாட்டாங்க. தூங்குற மாதிரி அடிக்கிறவன தூக்கி போட்டு எத்தனை எழுந்திருப்பேன், அப்படித்தானே தூங்குறாள தர்மா எழுப்பிடலாம். இந்துக்கள் வந்து தூங்குறவங்கள தர்மா எழுப்பிடலாம், ஆனா கிறிஸ்தவர்கள் தூங்குற மாதிரி நடிக்கிறவன் தூக்கி போட்டு நாய் அடிச்ச மாதிரி அடிச்சு பிடிச்சே பிரசங்க எடுத்தாத்தான் அவன் என்ன செய்வான், அதை ஒழிச்சு போட்டா. அவர் நான் என் காதுகள் கேட்க மற்றவர்களை நோக்கி, நீங்கள் இவன் பின்னாலே நகரம் எங்கும் உருவ போய் வெட்டுங்கள், உங்கள் கண் தப்ப விடாமலும் நீங்கள் இறங்காமலும் முதியோரையும் வாலிபரையும் கன்னிகளையும் குழந்தைகளையும் ஸ்திரீகளையும் சங்கரித்து கொண்டு கொடுங்க. குழந்தைய கூட என பிள்ளைய வேற இல்லை யார கொண்டு விட்டாங்க, கிறிஸ்துவே கொண்டு விட்டாங்க. அப்புறம் ஆவின வரணும் விடுவாங்களா, அடையாளம் போட வரணும் என்ன செய்வாங்க, ஒரு சபைய பத்தம் எடுத்தாங்க சபையில ஊரை நோக்கி சாவை வெட்டு நோய் தான். நீ சபையில எவ்வளவு நாசமா நீசப்படுத்துவாங்க இந்த சபையில இருக்கிறவங்க, வெட்டுட்டார்ல குழந்தைய கூட வெட்டு, பிள்ளை கூட நோக்காடு வரும், டெங்கு காய்ச்சல் வரும், மர்ம காய்ச்சல் வரும், நீ தர்மம் செய்யாதனால கர்ம காய்ச்சல் வரும். யாருமே திரும்பிட்டு அடையாளம் போடு, மன கசந்து அழுது எப்படி நான் இப்படி ஆண்டவரை குத்திட்டேனே, நான் அவரை கொலை பண்ணிட்டேனே, அவரை முன்மொழி சுட்டிட்டேனே, சிலுவையில தொங்க விட்டேனே அடிச்சு தலையில் அப்ப அந்த பாவங்கள அறிவுறுப்பு, அந்த பாவங்கள் நிமித்தம் குமார் அண்ணன் என்ன செய்யறாரு, சிலுவையில பாடுபடுறாரு.
இதை கண்டு மனவசந்து அழுகிறவங்க எத்தனை மட்டும் தண்ணி அடையாளம் போல போல அதான் இலக்கு எண்ணிக்கை கம்மி தான் லட்சத்தி சொல்றதான் பாக்குறாரு அடையாளம் போட்டு மற்றவங்க கூட போட்டு தந்துட்டாரு அடிச்சு கொண்டு தூக்கி அடிச்சுட்டாரு இறக்கமே கிடையாது பாருங்க ஏன்னா இவங்க இறக்கலாம் குத்தி கொடுறாங்க இல்ல இவர் எப்படி இறக்க மாப்பாரு சபையில யார் கண்ணி விட்டு அழுகிறாங்களோ அவங்களுக்கு கூட கிருபி நாவி கிடைக்கும் அவங்களுக்குதான் கிருபை கிடைக்கும் நான் இப்படி ஆண்டவரோட குத்தி கொண்டுனேன் சிறுமியில் அடிச்சுட்டு மனக சேர்ந்து அழுகிறாங்க மட்டும்தான் நிம்மது கணக்கு வளர்ந்து காலம் கடைசி காலம் போயிடுச்சு இனி சபைக்குள்ள இருக்கிறவங்க கூட மரியாதை மனக சேர்ந்து அழுதுரு உள்ள நடக்கிற அருவறுப்பை பார்த்து மற்றவங்க சிறுமியில் அடிச்சு கொண்டுக்கிருக்கேன்ற அந்த அருவறுப்பை பார்த்து மன கசந்துரு சொல்லிட்டாங்க ஒரே பிராண மையம் செத்து போனா எப்படி அழுவியா ஒரே பிராண பிள்ளை செத்து போனா எப்படி அழுவியா அப்படி அழு அது போகிற பிள்ளை ஆகிற பிள்ளையா அதே மாதிரி தலைச்சான் பிள்ளைக்காக கதறி அழுகிற அழுகிற மாதிரி என்ன செய்ய துக்கித்து புலம்பு தனித்தனியா ஒரு வீட்டுல நாலு பேர் இருக்குமா தனித்தனியா புலம்பு அதனாலதான் இசைக்கல சொல்றாங்க இந்த கடைசி காலத்துல என்ன நடக்கும்னா அடையாளம் போட பொண்ணு ஏன்னா மனங்கசந்து ஆனவங்க குத்தி கொண்டு அழுகிற நினைத்துல என்ன செய்ய முடியும் அழுது சிலுவை சுமந்து கற்பனை கட்டி கை கொண்டு கை கொண்டு ஆகணுன்ற முடிவுக்கு மனுஷன் நினைத்துலதான் அடையாளம் போட முடியும் மற்ற நேத்திரியெல்லாம் அடையாளம் போட முடியாது தெளிவா அங்க சொல்லப்பட்டாச்சு குத்தினை நோக்கி பார்த்து தன் ஒரே பேராமைய செத்த அழுது போன அழுதி புலம்பி அழுவார்கள் தலைச்சன் பிள்ளை செத்து போன எப்படி புலம்பி அழுவார்கள் அப்படி துக்கிப்பார்கள் இப்படி யார் துக்கிக்கிறாங்களோ அவங்கள பாரு சொல்லிட்டாரு தேவதூதனை பார்த்து சொன்னாரு அடையாளம் போட போறீங்க சபையை பூரா பாரு அடையாளம் போட போகும்போது எதேவே உண்மையா எனக்காக இனி கொண்டே குத்திட்டே என்னைய பார்த்து கதறி அழுது மனம் திரும்பி சிலுவையை சுமக்கணும் சிலுவை சுமக்கணும் கற்பனை கட்டி கை கொண்டான்னு நினைக்கிறானோ அவன் எத்தில விட்டு அடையாளம் போடு அந்த ஒரு ஆளுத்த எடுத்துக்கொள்ளப்படுவான் இன்னொருத்த கைவிடப்படும் அடுத்து எத்தனை ஆளா வெட்டிக்குள்ள சொன்னாரு இறக்கமே இல்லையே அதாவது எப்படி சொன்னாரு பின்பு அவரின் காதல் இருக்க குற்றம் மற்றவர்களை நோக்கி நீங்கள் இவன் பின்னாக போக நகரம் போய் உருவு போய் வெட்டுங்கள் உங்கள் கண் தப்ப விடாமலும் நீங்கள் இறந்தாமலும் முதியோரையும் வாலிபரையும் கன்னியைகளையும் குழந்தைகளையும் ஸ்திரீகளையும் சங்கரித்து கொன்று கொடுங்கள் அடையாளம் போடப்பட்டிருக்கிற ஒருவனையும் கிட்டாதுங்க எப்படியே சிலுவை அடையாளத்தை போட போற எவை எனக்காக கண்ணீர் விட்டு அழுது இந்த உலகமே ஆண்டவரை உங்களை சிலுவையில் அடிச்சு கொன்றாங்களேப்பா அப்படின்னு எவன் மனதாசந்து அழுகிறான எனக்காக அடையாளம் அப்ப குழந்தை வரைக்கும் ஜாதி ஏன்னா பிறக்கிறது பேய் தானே பிறக்குது இப்ப சிலுவையில் அடிச்சு கொண்டு வந்து ஆண்டு உள்ள பிறக்க எப்படி பிறக்க ஆவில வேற ஆகித்தான் பிறக்க எல்லாரும் வளர்ந்து தாய் தரப்பும் மறுபடியும் பிறக்கணும் பெத்த பிள்ளையும் மறுபடியும் பிறக்கணும் இல்லாட்டி பல்லவராஜ்யம் பிரவேசிக்க முடியாது அதனால என்ன செய்வோம் குழந்தைகளா இருந்தாலும் யாரா இருந்தாலும் இறக்கம் இல்லாம விட்டுறான்ற ஆனா அந்த அடையாளம் போடப்பட்டிருக்கிறவங்க மட்டும் என்ன செய்யாது செய்யாத கிட்ட அதனால ஒரு சபையில வந்து ஆண்டவருக்காக அழுது அவர் சிலுவையில் அடிக்கிறாங்க மனங்கசந்து அழுகிற மனுஷனுக்கு மட்டும்தான் நோய் பிரச்சனை எது இருக்கா வெட்டுட்டு என்னன்றீங்க சகல விதமான நோயும் பிரச்சனையும் கொள்ளை நோயும் ஆக்சிடென்ட்களும் பல அதாவது சாவன எப்படி வரும் சொல்ல முடியாது இன்னைக்கு கிறிஸ்தவனுக்கு விளங்கவே முடியாது நீங்க ஏன்னா நீ சபையை என்ன செய்யுது கிறிஸ்துவின் சபை இல்ல புருஷனை கொண்ட தேசிய சபை அதாவது புருஷனை புலமண்ட அதாவது அடையாளம் போட அதாவது மனகாசந்து அழுகிறால சொல்லிட்டாரு அங்க எப்படி மனகாசந்து புலம்பியாருன்னு சொல்லிட்டாருல ரெண்டும் இணைச்சு பாருங்க கிறிஸ்துவுக்காக அழுகிறவனா இருக்கிறாங்க என்னப்பா சபையில நான் ஒரு குடும்பத்துக்காக அழுதாங்க அந்த மகளுக்கு சீக்கிரம் திருமணம் முடிக்கணும் ஆண்டவரே அழுதா இவெல்லாம் பணமாக்கி சொன்னதா இருக்கான் அந்த சகோதரிக்கு கணவன் குடியாரனா இருக்கான்னு அழுதுக்கு இருப்பான்
அவன் முதல்ல அவளே சிறுவில் அடிச்சுக்கிருப்பான்றவரை அந்த குடியா இருக்க ஆளுதான் இங்க செபத்துல. இவன் கண்ணீரா, இவன் கண்ணீர் வந்து உண்மையான கண்ணீரா, சிறுவில அடிக்கிறாங்கன்னு ஆண்டவர் அவமானப்படுத்துறாங்கன்னு கண்ணீர் விட்டாளுங்க. அதை பார்க்கணும்ல, அப்பத்தானே நாம என்ன செய்ய முடியும் தெரியும். நாம சிறுவில் அடிக்கிறோமா, நம்ம என்ன செய்யணும் அப்பதான் நம்மளுக்கு தெரியும். அது வேற சொல்றது மறுதல் மறுதல் வச்சு போனோம்னா புதுப்பிக்கிறது கூட காரியம்ன்றது. அப்ப மறுபடியும் செல்வியில அடித்து அவமானப்படுத்துறேன். அப்ப ஏற்கனவே அடிச்சு அவமானப்படுத்துறாங்க எல்லாரும் புரிஞ்சுக்கிறாங்க, புரிய மாட்டாங்க. தூங்குற மாதிரி அடிக்கிறவன தூக்கி போட்டு எத்தனை எழுந்திருப்பேன் அப்படித்தானே. தூங்குறாள் அந்த தர்மா எழுப்பிடுவான். இந்துக்கள் வந்து தூங்குறவர்கள் தர்மா எழுப்பிடலாம். ஆனா கிறிஸ்தவர்கள் தூங்குற மாதிரி நடிக்கிறவன் தூக்கி போட்டு நாய் அடிச்ச மாதிரி அடிச்சு பிடிச்சே பிரசங்க எடுத்தாத்தான் அவன் என்ன செய்வான், அதை ஒழிச்சு போப்பாட்டான். அதனாலப்பா கிறிஸ்துவுக்காக கண்ணீர் விட்டு அழுகாத அவரை குத்தி கொண்டனே அப்படின்னு ஒரு கிறிஸ்தவன் என்னைக்கு அழுகுறாங்களோ, இஸ்ரவேலே யூதே எல்லாம் என்னைக்கு அழுகுறாங்களோ அன்னைக்குதான்ப்பா அவர் வருக சமூக சமயம். இவங்க அழுகுறதுலாம் பிள்ளைக்காகவும் மானுக்காகவும் மானுக்காகவும் சொல்லிட்டாரு, வணக்கமும் பிள்ளைக்காகவும் அழுது எனக்காக அழுகிற எனக்காக அழுதாத்தே பிரச்சனை முடிச்சு வச்சுல, அவருக்காக அழுதாத்தே அன்னைக்கு என்ன இல்லை உயர்த்தப்பட்டுருவாங்கல்ல. மக்களே வந்து நின்று எழுத்து நின்று ஏடா கொண்டு கேட்டிருந்தா ஒரு உயர்த்தப்பட்டிருப்பாங்கல்ல. உயர்த்தப்படல இல்லப்பா, இவரா வைராக்கியமா அவரே தாண்டின சிறுவில் ஏற்றி உயர்த்தி தன்னை கடைசி வரைக்கும் பேசாம இருந்து செய்கிறாரு. எல்லா பேரும் வந்து நின்று ஒரு அடிச்சாலும் நல்லா அடிச்சா வந்து நின்று இருந்தா அன்னைக்கு உயர்த்தப்பட்டிருப்பாருல. ஒரு உபதேசம் எவனுக்கு முடிக்கல, அது மாதிரி இங்கே சபையில் உள்ள கிறிஸ்துவின் உபதேசம் எவனுக்கு முடிக்கல. சோப்பனாயிங்களா கற்பனை கட்டி கைக்குறோம். உன்னை சோமாக்கி இருந்தா உன்னை போல் பிறகு நேசிட்ட வசந்த கை கொண்டுறான். நீ இனி அவர் கற்பனைகளில் கை கொண்டு வார்த்தையை நீ கை கொண்டா நியாயப்பிரமாணம் இன்னும் எல்லாமே இருக்கு. அவர் வார்த்தை படி நீ நடத்தினா அவருக்கு மூணா சரியாயிரும், அவருக்கு அந்த நோய் அவருக்கு சோகமாயிரும். இதே சத்தியம். ஏன்னா அவர் உனக்குள்ள நீ செத்து போறாரு, அவரு பிழைச்சிடுறாரு. அவரு உனக்கு சோகம் கண்டாரு சோமா கண்டாரு, இப்ப அவரே வந்து பிழைச்சிடுறாரு. பிழைச்சிட்டாருன்னா முடிஞ்சு, அவர் துன்பப்படல, நீ பண்ணவங்க உனக்குள்ள இருக்காரு, நீ பண்ணவும் போயிருந்தான். சோமா பண்ணோட கை தேக்கி நான் என்ன ஒரு கொண்டாடி கட்டும் பிள்ளையை பத்தி அதுக்காக வந்து செத்து போனீங்களா, அறிவிட்ட முட்டா போயிட்டுங்களா. அப்புறம் எதுக்கு அவனுக்கு சோமாக்குனாரு, அவர் சாட்சியா இருக்கிறாங்க திருத்தூர் சவசமையா போறது இனிய சோமாக்குனாரு. ஒரு ஒன்பரை வந்தா அவனுக்கு இடமும் வாய்த்தும் சரியாயிடுச்சான். பிசின் தைலம் வந்து பாட்டு பாருவான் சீலை அந்த ஒரு முத சொல்லி பிசின் தைலத்தான் சோகமானேன்னு பாட்டு பாடினான். கற்பனை கை கொண்டு பிரபலத்துக்கு வந்துட்டு போலாம் ஓஞ்சாச்சு எடுத்துக்காத்து. அப்புறம் உன்னிய மாதிரி அவனுக்கு மூர்த்தி ஜோகமாவே அவனு போய் ஒரு சமையல் போய் நீ ஜோகமாக்கினா. கற்பனை வந்து கை கொண்டு வரவன் சிறுவில் வச்சு கொண்டுக்கிட்டு நீங்க குத்தின அவரை நோக்கி பார்த்து மரியாதையா இருந்து நீ நீ சோமாக்கிட்டான், நீ நியாயப்பிரமாணத்தை கை கொண்டு நடந்துரு. பத்து ஏழு பன்னெண்டு அது மாதிரி அப்படியே வாழ்ந்துரு, உனக்கு எதனா சரி அதை அடுத்த செஞ்சுட்டு வாழ்ந்து முடிச்சிரு கிறிஸ்துவுக்காக. சோமானை வாழ்ந்து காட்டுங்களா பாப்பான், ரோசம் வந்துருது. ரோசம் வர்றவன் கற்பனை கட்டி கை கொண்டு இதுல எழுதியிருக்கிற வழி அருவறுப்புகள். அதாவது அந்த அருவறுப்பு முக்கியமானது என்னன்னா, இங்க சகனியாவோட பார்த்தோம்ல, தாங்கள் குத்தினை என்னை நோக்கி பார்த்து மனகசந்து ஒரே பிள்ளைக்காக அழுகிற மாதிரி எவன் துக்கி தழுகிறானோ, அல்லது தலைச்சன் பிள்ளைக்காக செத்து போனதுல எவன் துக்கி தழுகிறானோ, அப்படி மனகசந்து அழுகிறவன் எனக்காக அழுது துடிக்கிறவனே அந்த வசனத்தை போய் நடந்தே ஆகணுன்ற வைராக்கியத்துல வாழ்பவனே சிலுவை சுமத்துறவே. அதனால சிலுவை அடையாளம் அவர்களுக்கு தான் போட முடியும், அவர்கள் மட்டுமே அந்த பூமியை சுதந்திரிக்க முடியும். எந்த நோயை போய் எது அவங்கள அழுகாது. இயேசுவின் நாமத்தில் பிதாவே.